எக்ஸலண்ட் இங்கிலீஷ் ஃப்ரீயன்சி டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு கோர்ஸுக்கு வந்திருக்கீங்க ஸோ இந்த கோர்ஸினுடைய வேலை என்ன அப்படின்னா நம்மளுடைய மற்றவங்க பேசும்போது நம்ம கேட்குற திறனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது லிசனிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது ரெண்டாவது நிறைய புதிய ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது மூணாவது புதிய வார்த்தைகளை ஸ்பெல்லிங் கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்கிறது நாலாவதாக எப்படி அந்த வார்த்தையை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் தெரிஞ்சால் தான் பேச முடியும் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசணுன்னா இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம் ஸோ நம்ம கற்றுக்க போகிறது எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நிறைய ஸ்டோரி மூலமாக கற்றுக்க போகிறோம் அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வார்த்தைகள் ரொம்ப ஈஸியாக நமக்கு வெளியே வரும் ரைட்டு இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்காக நம்ம மெத்தடாலஜி என்ன அப்படின்னா முதல்ல ஒரு ஸ்டோரி மட்டும் கேட்போம் வாய்ஸ் மட்டும் வரும் கண்டிப்பாக உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் புரியக்கூடும் ஆனால் பயப்படாதீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை ஸ்டோரியை வந்து என்ன பேசுனாங்கன்றதை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ஸோ இதில் டூ இன் ஒன் உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணுன்ற ஒரு மெத்தடாலஜியும் கிடைக்கும் அதே சமயத்தில் என்ன வார்த்தை பா வந்து அவங்க பேசுனாங்க அதனுடைய அர்த்தம் என்ன அதுவும் நமக்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச வாட்டி தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியுங்க சரி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எ கிளாஸ் ஆஃப் மில்க் மில்க்னால் பால் ஸோ ஒரு டம்ளர் நிறைய பால் இதை பற்றிய ஒரு ஸ்டோரியை வந்து இப்போ ஒருத்தர் சொல்ல போகிறாங்க என்ன நடந்ததுன்றதை நம்ம கேட்கலாம் Once, there was a poor boy who made a living by selling various objects from door to door. This was the way he earned money to pay for his school. One day, as he was walking from house to house as usual, he felt very hungry and weak. He felt that he couldn't walk even a few steps. He decided to ask for food at a house. He knocked on the door and was stunned to see a beautiful young girl open the door. With much hesitation, he asked the girl for a glass of water. The young girl understood his condition and offered him a huge glass of milk. With an astonished look, the boy drank the milk very slowly. How much do I owe you for this milk? He asked her. The girl replied, I do not want any money for this. The boy thanked the girl from the bottom of his heart and left the place. Okay. இப்போ என்ன பேசினாங்கன்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம் ஒன்ஸ் ஒரு முறை தேர்வாசிய புவர் பாய் ஒரு ஏழை மாணவன் வந்து இருந்தான் ஏழை பையன் ஒருத்தன் இருந்தான் ஹூ மேட் எ லிவிங் பை ஹூ மேட் ஏ லிவிங் ஹூ அப்படின்னா இங்கே யார் குறிக்குது அப்படின்னா இந்த புவர் பாயை குறிக்குது ஹூ மேட் ஏ லிவிங் இவன் எப்படி வாழ்ந்தான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்தானா பை செல்லிங் விற்பதன் மூலமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தான் எதை வித்தான் வேரியஸ் ஆப்ஜெக்ட் விதவிதமான பொருட்களை விற்பதன் மூலமாக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் ஃப்ரம் டோர் டு டோர் ஒவ்வொரு கதவாக போய் வேணுமா வேணுமான்னு கேட்டு அதை விற்கிறதன் மூலமாக அவனுடைய வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தான் திஸ் வாஸ்தவி இந்த தான் ஹீ ஏண்ட் மணி அவன் பணத்தை சம்பாதித்தான் டு பே ஃபார் ஹிஸ் ஸ்கூல் டு பே கொடுப்பதற்கு எதுக்கு ஃபார் ஹி ஸ்கூல் அவனுடைய ஸ்கூலுக்கு பணம் கட்டுறதுக்கு அவன் இப்படி தான் பணத்தை சம்பாதிச்சான் ஒன் டே ஒரு நாள் ஆஸ் ஹீ வாஸ் வாக்கிங் ஒரு நாள் அவன் நடந்துகிட்டு இருக்கும்போது ஃப்ரம் ஹவுஸ் டு ஹவுஸ் வீட்டுக்கு வீடு நடந்துகிட்ருக்கும் போது ஆஸ் யூஷுவல் எப்போயும் போலவே வீட்டுக்கு வீடு நடந்துகிட்டு இருக்கும்போது ஹீ ஃபெல்ட் வெரி ஹங்க்ரி அவன் ரொம்ப பசியாக உணர்ந்தான் அண்ட் வீக் அதே மாதிரி ரொம்ப சத்தே இல்லாத மாதிரி உணர்ந்தான் ஹி ஃபெல்ட் தட் ஹீ குடண்ட் வாக் அவன் என்ன உணர்ந்தான் அப்படின்னா அவனால் நடக்கக்கூட முடியாது ஈவன் ஃபார் எ ஃப்யூ ஸ்டெப்ஸ் இன்னும் ஒரு ரெண்டு மூணு அடி கூட நடக்க முடியாதுங்கிற நிலைமைக்கு அவன் வந்துட்டான் ஹீ டிசைடட் டு ஆஸ்க் அவன் யார்கிட்டேயே அது கேட்குறதுன்னு முடிவு பண்ணிவிட்டான் எதுக்கு ஃபார் ஃபுட்டு அதாவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டான் ஆர்டிய ஹவுஸ் ஏதாவது ஒரு வீட்டில் நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு கொண்டான் ஹீ நாக்ட் ஆன் த ட டோர் அப்போ என்ன பண்ணால் பக்கத்தில் இருந்த வீட்டை கதவை தட்டினா ஹி நாட் தட்டுறது ஆன் த டோர் அண்ட் வாஸ் ஸ்டண்ட் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நின்றான் டு சீ எ பியூட்டிஃபுல் யங் கேர்ள் கதவை தட்டினா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் த டோர் அவங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணாங்க வித் மச் ஹெசிடேஷன் ரொம்ப அப்படியே யோசிச்சு யோசிச்சு சங்கோஜமாக ஹீ ஆஸ்க் த கேர்ள் அவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்டான் ஃபார் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டான் த யங் கேர்ள் அந்த சின்ன பொண்ணு அண்டர்ஸ்டுட் ஹிஸ் கண்டிஷன் அவனுடைய நிலையை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அண்ட் ஆஃபர்ட் ஹிம் அவனுக்கு கொடுத்தாங்க எ ஹியூஜ் கிளாஸ் ஆஃப் மில்க் ஒரு பெரிய டம்ளரில் பால் கொண்டு வந்து கொடுத்தாங்க வித் அன் அஸ்டானிஷ் லுக் அப்படியே ஆச்சரியமான பார்வையோட த பாய் ட்ராங்க் அந்த பையன் தண்ணியை குடித்தான் த மில்க் அந்த பாலை வந்து குடித்தான் வெரி ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக குடித்தான் ஹவு மச் டூ டூ ஐ ஓ ஃபார் திஸ் மில்க் ஹவு மச் எவ்வளவு டூ ஐ ஓ நான் கொடுக்கணும் நான் கடன் பட்டிருக்கேன் எவ்வளோ கொடுக்கணும் யூ உனக்கு ஃபார் திஸ் மில்க் இந்த பாலுக்கு நான் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் ஹி ஆஸ்டர் அவன் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டான் த கேர்ள் ரிப்ளைடு அந்த பொண்ணு பதில் சொன்னிச்சு ஐ டூ நாட் வாண்ட் எனக்கு எதுவும் வேண்டாம் எனி மணி ஐ டூ நாட் வாண்ட் எனி மணி எனக்கு எந்த பணமும் வேண்டாம் ஃபார் திஸ் இதுக்கு எனக்கு எந்த பணமும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிச்சு த பாய் தேங்க் அந்த பையன் நன்றி சொன்னான் த கேர்ள் அந்த பொண்ணுக்கு நன்றி சொன்னான் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் இஸ் ஹார்ட் அவனுடைய இதயத்தின் அடியில் இருந்து அவன் நன்றி சொன்னான் And left the place. And the of the okay. This the continuation of so, now, see. Once, there was a poor boy who made a living by selling various objects from door to door. This was the way he earned money to pay for his school. One day, as he was walking from house to house as usual, he felt very hungry and weak. He felt that he couldn't walk even a few steps. He decided to ask for food at a house. He knocked on the door and was stunned to see a beautiful young girl open the door. With much hesitation, he asked the girl for a glass of water. The young girl understood his condition and offered him a huge glass of milk. With an astonished look, the boy drank the milk very slowly. How much do I owe you for this milk? He asked her. The girl replied.

நாட்களை கடத்த மாட்டாங்க நிறைய பேர் இதை வந்து வாங்கி படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய பை பண்ணுறதுக்கு உண்டான லிங்க் பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இன்றைக்கே வாங்குங்க எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமா முடிங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ளார ஆங்கிலத்தை பற்றி இருக்கிற பயம் அப்படிங்கிறது தூக்கி எரிஞ்சிருவீங்க நீங்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம் நன்றி